நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தன்மைகளில் மாற்றம் இல்லாதது தடையாக இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் என்ன செய்வோம்னா, ஆண்டவரை கொண்டாந்து என்னுடைய கலாச்சாரத்துக்குள்ளே நான் நுழைக்க பார்ப்பேன். ஒத்து வருமா? ஆண்டவருக்கு என்னங்க கலாச்சாரம் இருக்குது? கலாச்சாரங்கள் மனுஷரால் உருவாக்கப்பட்டது. தேவனுடைய வழிகளுக்குள் எதெல்லாம் ஒத்து போதோ வச்சுக்கோங்க, ஒத்து போகாததை தூக்கி போட்டுருங்க. விளங்குதா? கலாச்சாரம் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. தேவன் ஒருவர் தான், அவருடைய சத்தியம் ஒன்று தான். அந்த சத்தியத்தோடு ஒத்து போகிறதா வச்சுக்கோங்க, சத்தியத்தோடு ஒத்து போகலையா தூக்கி போட்டுருங்க. ஒரு கலாச்சாரம் சொல்லட்டுமா? புது வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சுவோம். நாங்கள் யாரையுமே பால் காய்ச்சாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கூடுமானா அந்த பாலில் கொஞ்சம் தேனை ஊற்றுங்க, சக்கரை போடுறதுக்கு பதில் தேனை ஊற்றுங்க. ஏன்? ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரு? பாலும் தேனும் ஓடுகிற காணானை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற காணானை கொடுத்தீங்க, ஒரு புது வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இந்த வீட்டில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது போல் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவரே, விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு செய்யுங்க. நோ ப்ராப்ளம். எனக்குதான் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறதை நீங்கள் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது ஒருபோதும் என்ன செய்யாது, தேவனுக்கு பிரியமாயிராது, உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை அது அனுமதிக்காது, தடை செய்யும். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று இழுத்து விட்டேன்னா அப்புறம் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் நான் குற்றம் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் எதையும் சொல்ல. நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நிறைய காரியங்கள், நம்முடைய கலாச்சாரம், நம் வந்த பின்னணிகள், நம்முடைய குடும்பம், என் குடும்ப பாரம்பரியம் இப்படி தான் தெரியுமில்ல, நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்வோம். இதெல்லாம் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறது இல்லை. கிறிஸ்துவை போல மாறினீங்கன்னா மட்டும்தான் பரலோகம் போய் சேர முடியும். அல்லேலூயா.